தமிழ் வணிக்கும் தமிழ் மாணவர்களுக்கும் வணக்கம். இது உங்களுடைய தமிழ் ராக் டெக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கறோம் பார்த்தீங்கன்னா, 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கெமிஸ்ட்ரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அது வரையும் அதுவும் இல்லாமல் இந்த வரையும் வந்த கொஷின் பேப்பர்ஸ்லாம் ரிப்பீட்டேட்டிவாக வந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து சேர்த்து வச்சு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் கூட வலை இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த PDF பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு மணிகண்டன் சார்னு ஒருத்தர் தான் ப்ரொவைட் பண்ணியிருந்தார். ஸோ ரொம்ப நன்றி சார் உங்களுக்கு. இந்த PDF-ல பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் படிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். இந்த PDF-ல வந்து மார்ச் 2020 கேட்டது, இன்ஸ்டன்ட் எக்ஸாம் 2020 கேட்டது, செப்டம்பர் ஆகஸ்ட் 2021 கேட்ட கொஷின்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இதில் PDF-ல வந்து கொடுத்துருப்பாங்க ஒரே அடியாக. ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான கொஷின்ஸு. ஏன்னா வந்துட்டு இப்போ உங்களுக்கு 1 டே தான் கேப் இருக்கிறதுனால உங்களுக்கு ஆல்ரெடி கேட்ட கொஷின் பேப்பர்ஸ்லேருந்துட்டு நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஏன்னா வந்து 4 கொஷின் பேப்பர், உங்களுக்கு மாடல் கொஷின் பேப்பர் படிக்கிற வள ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் படித்தாலே உங்களுக்கு வந்து ரொம்ப நிறைய வந்துட்டு உங்களுக்கு மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இந்த கொஷின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ்டு சிலபஸை நீங்கள் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ரெடியூஸ்டு சிலபஸில் இருக்க மட்டும் படித்தாலே எனக்கு தெரிஞ்ச வரையும் போதும். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அப்படி தான் சொன்னாங்க, ரெடியூஸ் சிலபஸில் தான் நான் கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ்டு சிலபஸில் இருக்கிறத படிச்சுட்டு ரெடியூஸ் பண்ணதெல்லாம் படிக்காமல் விடுங்க, ஓகேவா? ஸோ இந்த PDF-க்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ இந்த கொஷின் பேப்பரையும் படிச்சுக்கோங்க, இந்த கொஷின் பேப்பர் வித் ஆன்சர்ஸ் இதே எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஸோ இதுவரையும் உங்களுக்கு கேட்டிருந்த ஃபஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷன் கொஷின் பேப்பர் செட் A செட் B அந்த கொஷின் பேப்பருக்கு உண்டான கொஷின்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து இதில் வச்சு கொடுத்துருப்பாங்க. இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. உங்களுக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்கனால இந்த மாதிரி கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் படிச்சிங்கன்னா இதுலேருந்து நிறைய கொஷின்ஸ் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது, ஓகேவா? ஸோ இதெல்லாம் படிச்சிங்கனாலே உங்களால் 50 மார்க்ஸ் மேலே எடுத்துட முடியும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ் இதில் இருக்க எல்லாமே. இது மட்டும் இல்லாமல் நம்ம ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா Volume 1 என்னென்ன படிக்கணும், Volume 2 என்னென்ன படிக்கணுன்ற வீடியோலாம் நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் போட்டிருப்போம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபோல்டரே வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த ஃபோல்டர் லிங்க்கே நான் வந்து கொடுத்துட்றேன். ஒரு 4 பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி 12th க்ரியேட் பண்ணி வச்சுருப்பேன். இந்த ஃபோல்டர் லிங்க் நான் கொடுத்துட்றேன், நீங்கள் வந்துட்டு இதை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து நீங்கள் நல்ல மார்க் எடுத்தால் போதும், அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அப்லோட் பண்ணுறது. உங்களுக்கு ரொம்ப டைம் வந்து கம்மியாக இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷினுக்கெலாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா படிச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக உங்களால் மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். முக்கியமாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் நான் வந்து சொல்கிறேன், அவங்களுக்கு வந்து ரொம்ப டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கலாம், அதனால் நான் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் இன்னும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்கிறேன். கரெக்டாக வந்து படிச்சுக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு வந்து கொடுத்துருப்போம் இம்பார்ட்டன்ட் கொஷின்லாம், அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமா இல்லையாட்டி இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும். எனக்கு இன்னும் கொஷின் பேப்பர் இல்லை, கொஷின் பேப்பர் வந்தோடனே தெரிஞ்சிடும், ஓகேவா? ஸோ தமிழுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 11th 12th போட்டதெல்லாம் வந்து பக்கம் வந்திருந்தது. ஸோ இதுக்கும் வந்து இந்த கொஷின் பேப்பர்லேருந்து வரணும் அப்படின்னு நம்ம வந்துட்டு வேண்டிக்கலாம். உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த PDF வந்து நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல மார்க் உங்களால் கண்டிப்பாக வந்து படித்தாலே உங்களால் ஸ்கோர் பண்ணிட முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாரே வந்துட்டு கொடுத்துன்னுப்பார், இந்த மாதிரி வந்துட்டு இந்தந்த கொஷின்ஸ் வந்து படித்தா பாஸ் ஆகிடலாம், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுக்கு ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஓகே, வேறு எதாவது சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா வந்துட்டு எனக்கே பதட்டமாக இருக்குது, ஒரு நாள் தான் உங்களுக்கு லீவ் இருக்குன்னு போது எனக்கே வந்து பதட்டமாக தான் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் எஃபர்ட் போட்டு படிங்க, இம்பார்ட்டன்ட் கொஷின்லாம் கொஞ்சம் எடுத்தெடுத்து படிங்க, பார்த்துக்கலாம் ஈஸியாக வரும்ன்ற நம்ம நம்புவோம். கண்டிப்பாக வந்து ஈஸியாக தான் வரும் கொஷின் பேப்பர்ஸ். ஸோ ஆல் தி பெஸ்ட் நல்லா எழுதுங்க, ஓகேவா? இந்த 4th ரொட்டேஷன் அதை மாதிரி கொஷின்ஸ்லாம் வரணும்னு வேண்டிக்கலாம், ரொம்ப ஈஸியான கொஷின்ஸாக இருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்தால் நீங்கள் ஈஸியாக மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போயிடலாம். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இது ஈஸியாக தான் வரும் கைஸ். நான் உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் அப்கமிங் எக்ஸாம்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி எக்ஸாம். நல்லபடியாக பர்ஃபார்ம் பண்ணுங்கள். ஏதாவது ஸ்டெடி மீட்டரில் ஏதாவது வேணும்னா அண்ணகிட்ட கேட்குறேன், கண்டிப்பாக அந்த அண்ணன் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம், ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் பார்த்தீங்கன்னா இந்த PDF லிங்க்கு ஃபோல்டர் லிங்க்கே நான் கொடுத்துறேன், நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகே? தேங்க்யூ. இப்போயே படிக்க ஆரம்பிங்க, இப்போயே படிக்க ஆரம்பிச்சிருங்க, அப்போ தான் வந்து நல்ல மார்க்ஸ் எடுக்க முடியும். பாய் பாய்.